தேமுதிக தலைவர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது தொடரப்பட்ட 41 வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெற்றது. 2012 முதல் 2016 வரை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நிர்வாகிகள் மீது பல்வேறு மாவட்டங்களில் தமிழக அரசு சார்பில் 41 வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெறுவதற்காக அறிவித்துள்ளது. இதற்கு தேமுதிக வழக்கறிஞர் பாலாஜி தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விமர்சித்து பொதுக்கூட்டங்களில் பேசியதை அடுத்து அவர் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் தமிழகம் முழுவதும் 41 வழக்குகள் பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களில் போடப்பட்டது. அந்த வழக்குகள் இன்று வரை நிலுவையில் இருந்து நடந்து வருகின்றது. இந்த வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெறுவதற்குண்டான அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதற்கு தமிழக முதல்வர் டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களுக்கும் வழக்கறிஞர் அணி சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.